என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். என்ன பண்ண போற சொல்லுங்க. நாங்க வந்து பீசா செய்ய போறோம். அந்த பீசா எப்படி செய்ய போறோம்னா, ஈஸ்ட் கூட திரும்பி எல்லாம் வராது. திரும்பி எது வர வேணா, என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. பீசா பண்ண போறோம். பீசா இல்ல, பிட்சா. பீசா, பீசா, வெஜ்ஜி பீட்சா பண்ண போறோம். எப்படி பண்றோம்னு சாந்திய பார்த்து கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம், நல்லா வந்ததுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா வரலன்னா விட்டுருங்க. நல்லா வரலன்னா அப்படியே கீழே போட்டுருங்க. எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, நாம இன்னும் அப்படியே இருக்கோம். முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணனும். அதுக்கு வந்து லியூக் வார்ம் வாட்டர். அது என்ன லியூக் வார்ம் வாட்டர்? அதாவது வார்ம் வாட்டர்னா பார்த்தா அது என்ன லியூக்? ரொம்ப வார்மா, ரொம்ப இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். சத்தம் போட்டால் உள்ளே போயிடும், ஆக்டிவேட் ஆகாது. ஓகே, இது ஒரு உரமாக வச்சுட்டு மாவு எடுக்கலாம். இதை ஆக்டிவேட் ஆகட்டும். 350 கிராம்ஸ் மைதா, ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு குழியை தோண்டிட்டு இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஊற்றி பிழஞ்சிக்க வேண்டிதான். 250 ml வாட்டரில் தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிழஞ்சிக்கணும். மாவு பிழஞ்சி முடிச்சுட்டு இது மாதிரி ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மாவு வச்சு, மாவு மேலேயும் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சா மாவு காயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே கிளிங் ஷீட் இருந்தால் போட்டு டைட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு ஈர டவல் போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும். இதை மாதிரி இது மாதிரி டபுள் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பீட்ஸா பண்ணி காமிக்கிறேன். குத்து சண்ட இத்தோட நீ பாட்டு போதும். பீட்ஸா ரெகுலரா பண்ற செஃப் கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல, ரொம்ப சீனா இருக்கு. பீட்ஸா டோ ரெடி. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இதை பண்ணிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இது மேலே இப்படி பண்ணிக்கணும். இந்த டிசைனை இந்த டோ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கடைசியாக பீஸா சாஸ் எடுத்து இந்த டோ மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். பீஸா சாஸ் வந்து நான் ரெடிமேடாக கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணுறேன். பீஸா சாஸும் பண்ணலாம், அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போடுறேன். இப்போ எமர்ஜென்சிக்கு இது கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குல்ல, செம்ம கலர் காம்பினேஷன். ஓகே, இப்போ சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுவும் மொசரல்லா சீஸ் வந்து துருவி கடையில் பேக்கெட்டில் வச்சு விற்பாங்க, அதுதான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். மொசரல்லா சீஸ் தான் வந்து பீஸாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், பெல் பெப்பர்ஸ், மஷ்ரூம்ஸ், இது எல்லாத்தையும் இது மேலே வந்து அழகாக டெக்கரேட்டிவாக ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு இதில் ஆலிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே திரும்பவும் மொசரல்லா சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்.
வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நிறைய போட்டிருக்கேன். பட்டு பீஸாவில் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ கம்மியாக போட்டு பண்ணுங்கள். நான் நிறைய கட் பண்ணிட்டேன். ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியாகவே வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபைனலாக அது மேலே மொசரோலா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி மேலே வந்து பிக்கிள்டு ஜலப்பினோ ஆட் பண்ணியிருக்கேன். ஜலப்பினோ வந்து கொஞ்சம் சோர் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும் அது சாப்பிடும்போது. ஃபைனலாக கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஓவன் வந்து 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். பீஸா பிளேட்டை ஓவனில் இது மாதிரி லோட் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக பேக் ஆகி நல்லா குக் ஆயிரும். இந்த மாதிரி ரெடி ஆயிரும். வாவ், யம்மி, வெஜ் பீஸா ரெடி. ஓகே, பீஸா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? தெரியாத பீஸா பண்ணுறதுக்கு பீஸா கட்டர் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஸ்டார்ட் பண்ணும்போது பயமாக தான் இருந்தது எப்படி வருமோ அவுட்புட் அப்படின்ட்டு. நல்லா இருக்குது. பட்டு சீஸ் இன்னும் நிறைய ஆட் பண்ணியிருக்கலாம், காய் கம்மி பண்ணியிருக்கலாம், சாஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கலாம். பட் பீயிங் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஆசம். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.